வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிட் அண்ட் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம விஷால் அவருடைய நடிப்புல உருவா இருந்த படம் தான் சக்ரா. இந்த படத்தை எம் எஸ் ஆனந்த் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல விஷால் அவருக்கு சுரத்தா சிறுநாத் நடிச்சிருக்காங்க. மேலும் ரோபசங்கர் உள்ளிட்ட பலரும் இந்த ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வெளிவந்து பட்ட எகலப்பு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இரும்பு திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் போல இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே கணிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த படத்தை அவங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்கு விஷால் போட்டு காமிச்சிருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் போட்டு காமிச்சிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தா எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு திருப்தி. ஸோ ஏற்கனவே இந்த ஒரு படம் ஓடிடியில் அமேசான் பிரைமில் தீபாவளி பெஸ்லாம் வெளிவர வேண்டிய படம். தொடர்ச்சியாக இந்த படத்துக்கான பிஸ்னஸ் பேச்சு வார்த்தை அப்படின்றது தள்ளி போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டெண்டார்ஸ் நிறுவனம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் பார்த்திங்கன்னா தற்போது ஓடிடியில் நேரடியாக வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இந்த ஒரு சக்ரா படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தெரல தெரல அப்படின்ற ஒரு சாங் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ யுவன் சங்கரோட மியூசிக் ரொம்பவே சூப்பரான ஒரு சாங்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லிரிக்ஸும் சரி, யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏற்கனவே அந்த ட்ரெய்லர் சக்ரா படத்துக்கான ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா மியூசிக் சும்மா மிரட்டி விட்டுருந்தா நம்ம யுவன் சங்கர் ராஜா. சோ இந்த ஒரு படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற கேள்விகள் ரொம்ப நாட்களா இந்த படத்துக்கான ட்ரெய்லரை பார்த்தவங்க மத்தியில இருந்துச்சு. இந்த படம் வருகிற பொங்கல் பெஸ்லா ஓடிடியில ரிலீஸ் பண்றதுக்கான பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வந்திருக்கு. சோ அக்ரிமெண்ட் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கான். சோ ரொம்பவே சீக்கிரம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது எந்த ஓடிடி அப்படின்னு தான் தெரியல. அமேசான்ல கொடுக்க போறாரா இல்ல டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.